ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திக்ஸன் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் வச்சு சிக்கன் சின்னமணி பண்ண போகிறோம் நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா பல வகையில் நம்ம பண்ணியிருக்கலாம் ஆனால் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணும் பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் அரை கிலோ சிக்கன் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் நான் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன சைஸ் வேணுன்னாலும் கணக்காட்டை சொல்லி சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு அரை ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் போட்டுக்க போகிறேன் அது கூட நான் பத்து வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து காரத்துக்கு வந்து வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் பத்து பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி தட்டி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை தலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சு வச்சுருக்கேன் பாருங்க அது கூட தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் ஒரு குளிக்கரண்டி அளவு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதில் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல வெள்ளைப்பூண்டு அதையும் இப்போ இதில் போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கோங்க பூண்டை வந்து நம்ம தட்டி போடணும் இந்த மாதிரி அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பில்லை தலையும் போட்டாச்சு இது இப்போது நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக வந்து வதங்கணும் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் வச்சுருந்தோம்ல அதிகம் போட்டுக்கலாம் போட்டு இது வந்து நல்லா மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகட்டும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க மாதிரி வதங்கிடுச்சு இதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வரமிளகா எல்லாத்தையும் இதுக்குலாம் போட்டுக்கலாம் நம்ம வந்து காரத்துக்கு வந்துன்னா பத்து மிளகாவுக்கு மேலே எடுத்து வரமிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கூட கண் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆனால் நம்ம வ வரமிளகா தவிர வேறு எதுவும் நம்ம வந்து காரத்துக்கு சேர்க்கலை பாருங்க நல்லா வதங்கிருச்சு இதில் இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருந்த கறியை வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை நல்லா கிளறிக்கோங்க பாருங்கள் நல்லா கிளறியாச்சு இதை இப்போது ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் அது இந்த கறியில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்க ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கறி தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிடுச்சு பாருங்கள் இதை நல்லா கிளறிக்கோங்க இதில் இப்போது நான் ஒரு ஒரு டம்ளர் அளவு வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன் அப்போ தான் கறி கொஞ்சம் நல்லா வேகும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் இப்போ கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இதை இப்போ நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி கிளறி தட்டு போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் வந்து சிக்கன் சிந்தாமணி வந்து மிக சுவையாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது மற்ற சிக்கன் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க மிகவும் சுவையான சிக்கன் சிந்தாமணி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து நிறையா மசாலா அதுன்னு சேர்த்து செய்கிறத விட இந்த சிம்பிளாக வெங்காயம் வரமிழகா சேர்த்து செய்யும் பொழுது கிடைக்கிற சுவையை வந்து நம்மளுக்கு தனின்னு சொல்லலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சிம்பிளாக முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் திக்ஷன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்